வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழ் சேனலில் பார்க்குறது என்னென்னா, முடியுதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இளம் நிறைய தடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இந்த ஹேர் பேக்கை. எப்படி இந்த ஹேர் பேக் தயார் பண்ணலாம், இயற்கையான முறையில் செய்கிறது தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் முதல் முறையாக நம்ம வகை தமிழ் சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஹேர் டை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹேர் பேக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன, கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி அப்படின்னாவே நிறைய நற்பண்புகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா, முடி வந்து பார்த்திங்கன்னா கருமையாக்கிறதுல கரிசலாங்கண்ணி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலைனாவே அயன் சத்து நிறைந்தது. நம்ம சேனலில் ஏற்கனவே இதையெல்லாம் பயன்படுத்தி ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது கூடயே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்பருத்தி இலைகளை வந்து செம்பருத்தி இலைகள், இது வந்து நல்ல ஒரு சைனிங்கை கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு. அது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மருதாணி இலையும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அது கிடைக்கலனா உங்களுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ அந்த தேங்காய் எண்ணெய் வந்து கலந்துக்குங்க. இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். இதுதான் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஹேர் பேக்கு. இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்த போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு முடி வந்து கருமையாக்குறதுக்கும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா சைனிங் தன்மை கொடுக்கறதுக்கும் பயன்படும். அடுத்து இது கூட சேர்த்தக்கூடியது வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து பவுடராக என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பவுடர் கிடைக்கலனா, நீங்கள் 10 நிமிடம் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு இது கூடயே சேர்த்து நீங்கள் அரைத்துக்குங்க. இந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் தயார் பண்ணி ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பிளேஸ்லையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து 1 ஹவர் கழித்து நார்மலாக உங்கள் ஷாம்ப்லேயோ இல்லை வந்து சீக்காத்தூள்லையோ வாஷ் பண்ணிக்கோங்க. சீக்காத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து கருமையாகிறத நீங்கள் உணரலாம். முழுமையாக வந்து கருமையாகாது. இதில் இருக்கக்கூடிய மருதாணி வந்து என்ன மாதிரி ஆக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறும், அதுக்கப்புறம்தான் கருமையாக மாறும். உடனே உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 1-3 மந்த்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வும் தடுபடும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்து எந்த ஒரு வெள்ளை முடியும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வருமுன் காப்பது தான் சாலை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால 1-2 முடி வரும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக 1 டைம் அப்ளை பண்ணோன்னே கண்டிப்பாக ஹேர் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகாது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் 3 மந்த்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இயற்கை தொடர்பான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.